வணக்கம். இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, காலையில் எழுந்திரிச்சு நீ எக்ஸசைஸ் பண்ணுறோம். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா, தயவு செய்து சொல்கிற 100 மீட்டர் இந்த மாதிரி காட்டு பகுதியில் வெறுங்கால் நடங்க. வெறுங்கால் நடந்தால் முல்லை எருமை கல்லை எருமை அப்படின்னு நினைப்பீங்க, கரெக்டுது. நைட்டை ஒரு 20 நேரத்தில் இது பக்கத்துக்கு காடாக இருந்ததுன்னா 20 நேரத்துக்கு அடுத்த நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடியே அந்த இடத்த க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஒரு 100 மீட்டர் நடக்கிறதுக்கு உண்டான அளவுக்கு முள் கல்லுக்கு இது இருந்தால் எடுத்து பொறுக்கி போட்டுருங்க. ஏன் சொல்கிறேன்னா, கால் நல்லா உங்களுக்கு ரஃப் டைப் வரும். ரெகுலராகவே அந்த 100 மீட்டர் நீங்கள் வந்து இந்த மாதிரி காட்டுப்பகுதி, இந்த ரோட்டு பகுதி, இந்த இதில் நடக்கிறது நல்லது. ரோட்டு பகுதி விட காட்டு பகுதியில் நடக்கிறது நல்லது. இதில் இயற்கையான செடிகள், அதாவது மூலிகை செடிகள், சில செடிகள் எல்லாம் இருக்குது. மண், பூமி, நம்மளோட பூமியோட மண், கால் காலங்காத்தால் வெறுங்காலில் வரும்பொழுது நம்மளோட கால் வந்து இறுக்கப்பட்டு நல்ல ஒரு தன்மையாக கொடுக்கு, சரிங்களா? அது ஒரு நல்ல ஒரு மெடிடேஷன்ஸை நீங்கள் கேட்டால் சொல்லுவாங்க, டாக்டர் மெடிக்கலில் இது கேட்டு பாருங்கள் சொல்லுவாங்க. வெறுங்காலில் இந்த மாதிரி தரையில் நடக்கிறது நல்லதுங்களா அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க. ஏன்னா இருக்கக்கூடிய இடையில் இருக்கக்கூடிய முட்கள் ப்ளஸ் கற்கள் எல்லாம் எடுத்துட்டு தான் நீங்கள் இதை பண்ணணும். சும்மா பண்ணிட்டு காலில் முள்ளேற்றிட்டு கூடாது. பண்ணிவிட்டு 100 மீட்டர் பண்ணிவிட்டு காலை எழுந்து தண்ணி குடிங்க. ஒரு 1/4 லிட்டர் தண்ணி, ஒரு 1/2 லிட்டர் குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு, அதாவது 1/2 மணி நேரத்தில் குடிக்கணும், சரிங்க? தாகம் எடுத்தால் தான் குடிக்கணும். 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்க 1/4 லிட்டர் குடிக்கணுங்க, சரிங்களா? 1 மணி நேரத்தில் குடிச்சிட்டு இந்த வாக்கப்பு ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு வாக்கப் லைட்டாக பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் கிரவுண்டில் போய் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். என்ன வேணால் பண்ணுங்கள். ரெகுலராக நீங்கள் இந்த மாதிரி கம்பல்சரி நீங்கள் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா பயங்கரமான உடம்பு, சரியான உறுதி, ஆரோக்கியம் கிடைக்கி வலு பெறுங்க. வெறுங்காலம் 100 மீட்டர் நடந்தீங்கண்ணா, சரிங்களா? இயற்கை காற்று வரும் காலையில் ஒரு 6 மணிலேருந்து ஒரு மேக்ஸிமம் எத்தனை நூறு மீட்டர் எத்தனை தடவை நடக்கணும்னா ஒரு 5 டைம் நடத்த போகுது. 1/2 கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி வாங்க, போயிட்டு திரும்பி வாங்க, போயிட்டு திரும்பி 600 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஒர்த்தபுளாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்களேன், நல்லாயிருக்கு. நீங்கள் கோச்சுக்கிட்ட கேளுங்க, இல்லைன்னா டாக்டர்கிட்ட கேளுங்க, எல்லாமே சொல்லுவாங்க. நல்லா பிரிஸ்காக இருக்குது. காலில் பழுட்டு மண் பட்டு அந்த செடியோட இலைகள் பட்டு க்ளீன் பண்ண வேண்டாம். அந்த செடியை அப்படியே இருக்கிட்டு அந்த முள்ளுகள் கற்கள் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த 100 மீட்டர் நீங்கள் தாராளமாக நடக்கலாம். நல்ல தகவல் என்ன நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.